வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் எவ்வளவு பேர் தான் போர் பண்ணுவாங்க, இந்த பக்கம் இவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லையே அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பில் கிட்டத்தட்ட 70,000 பேர் வந்து போர் வீரர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே ரீசெண்டாக பயிற்சி பெற்ற நபர்கள் ஈரான்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேல்கிட்டருந்து இப்போ கூட ரெடியாகி ஒரு 3 லட்சம் பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு கேட்டால், இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு போர் புரிஞ்சே 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இப்போது அவுட்டேட்டடாக இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய போர் தந்திரங்கள் அப்படிங்கிறது ஹமாஸ்கிட்ட எடுபடலை. ஹமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் லேட்டஸ்டான ஆயுதங்கள், அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் துருப்பிடிச்ச ஆயுதங்கள் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ 3 லட்சம் பேர் புதிதாக இஸ்ரேலில் உருவாக்கியிருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த நாடுகளில் அந்தந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பயிற்சி பெற்ற நபர்கள். இப்போ ஒருத்தவங்க 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக சில ஆயுதங்களை கையாளுவதற்கான வித்தைகள் வந்து கற்றுக் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியான கோச்சிங்கில் படித்தவங்க தான் இப்போ இஸ்ரேல்லேருந்து ஆள் இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேரில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லையோரத்தை கண்காணிக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிம்பாங்க, அதாவது ஜெருசலேம் நகரத்தை காப்பாற்றுறதுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இந்த ஒரு நபர் வந்து ஹமாஸ் படையில் இருக்கக்கூடிய ஒரு 5லேருந்து 8 பேரை தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற நபர்களாக இருக்காங்க. இப்போ ஹமாஸ் படை வந்து இப்போ இஸ்ரேல் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அதீதமான அளவில் அவங்க இந்த பெறன ட்ரோன்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் பீரங்கிகளெல்லாம் எல்லை பகுதியில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்களாம். இப்போது ஹமாஸ்டர் இருந்து வரக்கூடிய தாக்குதல் தரைவெளியில் இல்லாமல் வான்வெளியாக இருந்தது அப்படின்னா அந்த பீரங்கிகள் எல்லாமே ஈஸியாகவே பிறண்டு விழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து தரக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதனால் நிறையா எல்லையோர பகுதிகளை வந்து இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தாலும் மறுபடியும் ஹமாஸால் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ஹமாஸ்கிட்ட இருக்கக்கூடிய 150 பிணை கைதிகளை வச்சு தான் இப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த ராப்பா அப்படிங்கிற பகுதியில் இருந்து எகிப்துக்கு போகிறதுக்கு நீங்கள் மக்களை விடமாட்டீங்க, இது வந்து ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு வார்னிங்காக கொடுத்துருக்கு ஹமாஸ். ஹமாஸ் மட்டும் கிடையாது, லெபனான்லேருந்து வெளிவரக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் இதை ரொம்ப தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மக்களை வெளியேற்றுறதுக்கு அனுமதிக்காமல் இருக்கீங்க இங்கே. அப்போ பிணை கைதிகளாக இன்றைக்கி ஹமாஸ் 150 பிணை கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கள் மக்களை வந்து வெளியில் விடுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் ஒரு அனுதாபமான ஒரு முறை தான், ஒரு மனிதாபிமான முறை தான். ஆனால் நீங்கள் பண்ணுறதுங்கிறது இனப்படுகொலை. ஏன்னா மக்களை வந்து இங்கிருந்து அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க இஸ்ரேல். ஸோ வழிங்கிறது ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழியில் போகிறதுக்கு அந்த ராப்டா அப்படிங்கிற எல்லையோர பகுதி தான் இருக்குது. அந்த கேட்டு வழியாக ஏன் போக விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. போகிற இடத்துல குண்டு போட்டு விட்டுறாங்க. அப்போது இங்கே இஸ்ரேலில் பூரா வந்து பள்ளிக்கூடங்கள் மூடுறோம், கல்லூரிகள் மூடுறோங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காசா பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்கள் எல்லாரையுமே பிளாக் பண்றாங்க. ஸோ இப்படி பிணை கைதிகளா படிச்சு வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னா மக்களை போக விடாம தடுக்கிறதும் இஸ்ரேல் மேல தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலோட ஒரு பெரிய வெற்றியா பார்க்கறது என்ன அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பினுடைய நிதியமைச்சர் ஜவாத் அபு சலாமா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தீர்த்து கட்டிட்டாங்க. இதனால வந்து இது ஹமாஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடியாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது, நெதன்யாகு வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட இதை ஒப்பிட்டு பேசியிருக்காரு. யார் அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பு. ஸோ ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படிங்கிறது வந்து சிரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சிரியாவே இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாகவும் தான் வந்து களமிறங்குறாங்க. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஓஎஸ்சி அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புக்கு இவங்கெல்லாம் வர்றதுனால சிரியா, லெபனான் உள்ளிட்ட நாடுகள்லாம் இவங்க கூட வந்து ஜாயின் அடிச்சுக்கிறாங்க ஹமாஸோட. ஹிஸ்புல்லாவும் உள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு இணையான படை வீரர்களாக இந்த போர் வந்து இருக்கும். ஸோ அதனால் அடுத்த கட்டமாக வந்து மக்களை வெளியேற்றுவதற்கான அனுமதியை இஸ்ரேல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிது ஹமாஸ். இன்னொரு பக்கம் ராம்நாடுல வந்து நம்முடைய யூதர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று தரவுகள்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட யூதர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 11 பேரை இஸ்ரேல் மட்டும் இஸ்ரேல் நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய 11 அமெரிக்கர்களை வந்து ஹமாஸ் அமைப்பினர் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த யூதர்கள்ங்கிறவங்க நாடோடிகள். அந்த நாடோடி கூட்டம் ஜெர்மனில் இருந்து வரிசையாக வந்து தமிழ்நாட்டு பக்கமும் வந்திருந்தாங்க. அப்படி 6000 யூதர்கள் வந்து தமிழ்நாட்டில் ராம்நாடு பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இந்தியாவினுடைய உதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டால் அது இஸ்ரேலுக்கு தான். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஃபோன் போட்ட இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இங்கே எல்லாம் அவுடேட்டடாக இருக்குது, எங்களுக்கான ஆயுதங்கள் வந்து நீங்கள் கொடுத்து உதவணும், சப்போஸ் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆயுதங்கள் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது அப்படி எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு புதுரக ஆயுதங்களை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு இந்தியா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான செவிவெளி செய்திகள் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் துருக்கி இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவாகுது. இப்போது இந்த துருக்கி நாடு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஆதரவாக செயல்படுது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் செய்திகளை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல 200 இடங்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக 200 இடங்களை ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 நாட்களாக நடைபெறக்கூடிய ஒரு போரில் 2000 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்கங்கிற தகவல் வந்து ஒளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குப்பை கூலங்களாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இடங்களும் காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்க்க முடியுது. வெறுமன குப்பை கூலங்கள் தான், அது கட்டிடமே கிடையாது. எல்லா கட்டடத்தையும் இடிச்சு வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மக்கள் யாருமே அந்த கட்டடங்கள்ல இல்லை. ஐநாவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய 83 பள்ளிக்கூடங்களில் போய் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹமாஸ் படைக்கு பயந்துக்கிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு பயந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய காசா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் போய் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் பள்ளிக்கூடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. ஸோ லெபனானுடைய ஆயுத குழுவும் உள்ள என்ட்ராயிருக்காங்க. 8 இடங்களை தாக்கி அழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுது. 1973 இதே நாள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியை தான் சூஸ் பண்ணியிருந்தது அன்னைக்கு நடந்த போர் அப்படிங்கிறது. இது வந்து யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து ஹமாஸ் அமைப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது இங்கே வந்து கிப்பூர் அப்படிங்கிற பண்டிகை, யோம் கிப்கூர் அப்படிங்கிற பண்டிகை யூதர்களால் சிறப்பாக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை தினத்தில் நடைபெற்ற தாக்குதல்னால யூதர்கள் ரொம்பவே வெகுண்டெழுந்திருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ தீபாவளி பொங்கல் அப்போ வந்து ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் செலிப்ரேஷனை விட்டுட்டு எப்படி போருக்கு தயாராகுது, அது மாதிரி அந்த செலிப்ரேஷன் டைமில் நடந்த போர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் அவங்களுடைய இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் ரெடி ஆகிறதே சனிக்கிழமை நடந்த போருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ரெடி ஆகிறாங்க. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு வருது. இது உண்மையிலேயே நாங்கள் போராக கருதி நாங்கள் போர் செய்ய போகிறோம் நெதன்யாகு அதுக்கப்புறம் தான் அறிவிப்பே பண்ணுறாரு. அப்படி இருந்தாலும் உட்கட்சி பூசல், உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவம் தயாராக இல்லை. அதனால தான் வந்து ஒற்றுமைக்கான ஒரு பெரிய ஒரு பயணத்தை முன்னிலைப்படுத்தி ஒற்றுமை கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி போரை வந்து தொடங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் 101வது ஏர்கிராஃப்டை கொண்டு வந்து ஜோர்டான் பக்கத்தில் இறக்கிருக்கீங்க, இது வந்து எங்களுக்கு செய்ய தெரியாமல் இல்லை, அதனால் அமெரிக்கா வந்து வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத ரஷ்யா வந்து எச்சரிக்கையாக பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படி வந்து இந்த அயன் டோம் அப்படிங்கிறது சிறப்பாக ராக்கெட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடியதோ அதே மாதிரி அயன் வால் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஹமாஸ் தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இஸ்லாமியர்கள். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய அந்த புனித போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன, நாளான்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த போர் எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போ 3வது நாடு இதுக்குள்ள உள்ள வருவதோ அப்பவே இது உலகப்போரா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலான் மஸ்கினுடைய எக்ஸ் இணையதளத்தின் மீது சில கோபங்களும் ஐரோப்பிய யூனியனுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் கருத்து சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறீங்க, ஆனால் அது எல்லாமே ஃபால்ஸான ஒரு நியூஸாக இருக்கு. எல்லாரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி சரியா வரும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்து ஐரோப்பிய யூனியன் சைடில் ஒரு விசாரணைக்கெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வலியுறுத்தக்கூடிய எலான் மஸ்க் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இதை இவர் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே மற்ற நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை எலான் மஸ்க் மேலே சுமத்தியிருக்காங்க. இது கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை ஆகுங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா, துருக்கி, ஈரான் இவங்க எல்லாமே அரபு நாடுகள். இப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை, அதாவது சவுதி அரேபியாவா துருக்கி பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகளில் யார் பெரியாள் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு நாடுகளுமே இப்போதைக்கு அந்த சண்டையை விட்டுட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம ஹமாஸுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. அந்த வகையில் சவுதி அரேபியாவும் துருக்கியும் உள்ள என்றாகுது. ஏற்கனவே இஸ்ரேல் சவுதி அரேபியா கிட்ட ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருந்துச்சு. 1900 கடைசி தொடக்கத்தில் 2020 தொடக்கத்தில் ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்க. ஆபிரகாம் ஒப்பந்தம்னு நினைக்கிறேன் அது பேர். அந்த ஒப்பந்தத்திலலாம் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஒப்பந்தங்கள்லாம் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தேசம்தான் இஸ்ரேல். என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கிட்ட பயந்து தான் ஆகணும். ஸோ அடிபணிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நிலத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியையும் தான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் யூதர்கள் இருக்காங்க. தாய்நாட்டை மீட்கக்கூடிய வேலையில் நிச்சயமாக ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய முயற்சியில் ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க, இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது, இதில் இந்தியாவினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை சந்திக்க வர்றேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.